நடிகர் தனுஷ் திடீரென பெற்றோர் குறித்து பேசிய பேச்சு சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் மாஸ் நடிகராக வலம் வருபவர் நடிகர் விஜய். தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ள விஜய்க்கு கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலும் ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களிலும் விஜய்க்கு என பெரும் ரசிகர் பட்டாளமே உள்ளது. இந்நிலையில் நடிகர் விஜய்க்கும் அவரது அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளதாக கடந்த சில மாதங்களாகவே பேச்சு அடிபட்டு வருகிறது. சினிமா பிரபலங்கள் பலருமே விஜய்க்கும் எஸ் ஏ சந்திரசேகருக்கும் இடையில் நல்ல உறவு இல்லை என கூறி வருகிறார்கள். சமீபத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடினார். அப்போது தனது மனைவியுடன் சேர்ந்து கேக் வெட்டிய போட்டோக்கள் வெளியானது. இதேபோல் திருக்கடையூர் கோவிலில் மனைவியுடன் சேர்ந்து சதாபிஷேகம் செய்து கொண்ட போதும் அதில் விஜயோ அல்லது அவரது மனைவி சங்கீதா மற்றும் பிள்ளைகளோ என யாருமே கலந்து கொள்ளவில்லை. இந்த சம்பவங்களையெல்லாம் பார்த்த நெட்டிசன்கள் சினிமாவில் மட்டும்தான் பெற்றோர் மீது பாசம் இருக்குமா, நிஜ வாழ்க்கையில் பெற்றோரை தவிக்க விடுவது சரியா என சமூக வலைத்தளங்களில் நடிகர் விஜயை விளாசி வருகிறார்கள். இந்நிலையில் திருச்சிற்றம்பலம் ஆடியோ லாஞ்சில் நடிகர் தனுஷ் பேசியிருப்பது விஜயை அட்டாக் செய்வதாக உள்ளது என நெட்டிசன்கள் கூறி வருகிறார்கள். அதாவது திருச்சிற்றம்பலம் ஆடியோ லாஞ்சில் பேசிய தனுஷ், நாம் குழந்தையாக இருக்கும்போது நம்மை வளர்க்கும் அப்பா அம்மா அவங்களுக்கு வயசான பிறகு குழந்தையாக மாறிடுறாங்க. அவங்கள நாம் குழந்தையாக நினைத்து நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் மாஸ் என கூறியுள்ளார். நடிகர் தனுஷின் இந்த பேச்சுதான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.